முத்துக்கிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த நூல் வெளியீட்டுக்கு என்னை நான் வந்தே தீர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட ஷானவாஸ் அவர்களுக்கும் முஸ்தபா ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக உணவை பற்றி விடாப்பிடியாக எழுதி வருபவர் ஷானவாஸ் அவர்கள். நீண்ட நெடுகாலமாக என் தொலைபேசி நண்பர். அவரை நான் நேரிலே சமீபத்தில் தான் பார்த்தேன். நாங்கள் தொலைபேசி வழியாகவே தான் பல நெடுங்காலமாக அவருக்கும் எனக்குமான உறவு என்பது இருந்து வந்திருக்கிறது. அவர் உணவை பற்றி எழுதுவதால், அவர் ஒரு உணவு விடுதியை நடத்துவதால் எனக்கு ரொம்ப மனம் முகுந்த ஒரு இடம் உணவு எப்பொழுதுமே. என்னுடைய கொலப்பசி என்கிற நூல் சமீபத்தில் இந்த புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். ஏறக்குறைய அப்படி உணவை பற்றி எழுத வேண்டும் என்று ஆர்வம் வந்ததற்கு என்னுடைய எனக்கு ஒரு ஷானவாஸின் எழுத்துக்களும் ஒரு காரணம் என்று நான் சொல்ல வேண்டும். எப்படி அவர் எழுதுவதற்கு என்னுடைய போபால் நூல், போபால் கட்டுரை, அந்த போபால் கட்டுரையை பற்றி மறக்காமல் 20 ஆண்டுகளாக பேசும் ஒரே ஆள் அவர் தான். அடுத்தவங்கெல்லாம் அடுத்தடுத்த டாபிக் போயிட்டாங்க, ஆனால் அவர் இன்றைக்கும் திரும்பி திரும்பி சொல்வார் உங்களுடைய அந்த கட்டுரை, அந்த போபால் கட்டுரை என்று அந்த கட்டுரையை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். எனக்கும் மிகவும் மனதுக்கு பிடித்த ஒரு கட்டுரை தான். இதுதான் ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு கட்டுரை அவரை எழுத தூண்டியிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய ஒரு புத்தகம் என்னை உணவு நோக்கி, உணவையும் எழுத வேண்டும், அதையும் நாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர்களுடைய ஒரு டாபிக் உணவு என்பதை அவருடைய எழுத்து எனக்கு தொடர்ச்சியாக உணர்த்தி இருக்கிறது. கொலப்பசி என்பது தமிழர்களினுடைய உணவு ஆவணமாக வெளிவந்திருக்கிறது. என்னுடைய அடுத்த நூல் இந்திய உணவுகளை பற்றி, நான் இந்தியா முழுக்க அலைந்த உணவுகளை பற்றிய நூலாகவும், அதற்கு அடுத்த நூல் என்பது நான் உலகளாவிய இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 30-35 நாடுகளுக்கு சென்று உணவு கலாச்சாரங்களை நான் பார்த்து உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறேன். அதையும் நான் என்னுடைய அடுத்த நூலாக எழுத வேண்டும் என்கிற ஒரு பெரிய விருப்பம் எனக்கு இருக்கிறது. சிராங்கோன் டைம்ஸ் என்கிற பத்திரிகையை அவர் தொடங்கிய நேரம், அதில் முதல் பட்டியலில் என்னை அந்த பத்திரிகையில் எழுத வைக்க வேண்டும் என்று எனக்கு அவர் எத்தனை தொலைபேசிகள் செய்திருப்பார் என்பதை நான் யோசித்து பார்க்கிறேன். ஆனால் அந்த நேரமே நான் அவரிடம் ஒரு முடிவை நான் எடுத்து சொன்னேன். அந்த பத்திரிகை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கான பத்திரிகை அல்ல, அது சிங்கப்பூரில் எழுதுபவர்களுக்கான ஒரு களமாகத்தான் அமைய வேண்டும். எங்களுக்கு எழுதுறதுக்கு இங்கே நிறைய பத்திரிகை இருக்குது, நீங்கள் எங்களை பொருட்படுத்த வேண்டாம், அங்கே எழுத்தாளர்களை உருவாக்குங்க, அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எழுதுகிற கஷ்டம், முதல்ல அவங்களுக்கான ஒரு ஸ்கிராட்ச் பேடாக அவங்களை அவங்க தொடங்கிக் கொள்வதற்காகத்தான் அதனால்தான் நான் விடாப்பிடியாக கட்டாயமாக அந்த பத்திரிகையில் எழுதவில்லை. ஏன்னா எனக்கு அது ஒரு கொள்கை முடிவாக தோன்றியது. அந்த ஊரிலே நிறைய நூலக செயல்பாடுகள் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்போ கட்டாயமாக ஒரு இலக்கிய செயல்பாடு சிங்கப்பூரில் தொடர்ச்சியாக நடைபெறும் பட்சத்தில் அங்கே இயல்பாக இயற்கையாக அங்கே எழுத்தாளர்கள் உருவாவார்கள். அவர்களுக்கு ஒரு பத்திரிகை வேண்டும், அவர்களுக்கு ஒரு நாற்றாங்கால் வேண்டும் என்று இன்றைக்கு சிங்கப்பூர் எழுத்தாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய நாற்றாங்காலாக இன்னைக்கு சிராங்கோன் டைம்ஸ் சந்தேகமின்றி விளங்குகிறது என்பதை இந்த 10 ஆண்டுகளாக அந்த பத்திரிகை வெளியிடுகிற விதத்தை பார்த்து பெரிய விருப்பம். ஏன்னா அதோடைய வடிவமைப்பு, அதோடைய தாள், அது வருகிற விதம் இன்னைக்கு இங்கே வரக்கூடிய பத்திரிகைகளை விட மிக சிறந்த கட்டமைப்பு என்று வேறொரு வகையாக நான் எப்படி பார்க்கிறேன்னா, இன்னைக்கு ஏறக்குறைய சென்னையில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த இலக்கிய சென்னையினுடைய இலக்கிய வெளி என்பதே அப்படியே சுருங்கி போய் அங்கே இன்னைக்கு அவருடைய கவிக்கோ மன்றத்தில் நிலை கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த இலக்கிய சூழலுக்கான ஒரு பெரிய பேஸை சிங்கப்பூர் தான் நமக்கு இன்னைக்கு வழங்கியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி ஏராளமான நம்முடைய இலக்கிய பிரமுகர்களிடம் சென்னையில் இல்லாத இடமில்லை, ஆனால் யாருக்கும் இடம் இருக்கு, பொருள் இருக்கு, யாருக்கும் மனம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இலக்கியம் தொடர்ச்சியாக ஒரு உதவாக்கரையான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் முஸ்தபாவை போன்றவர்கள் அதை மிக முக்கியமான செயல்பாடாக அவருடைய நண்பரின் பேரில் அதை கவிக்கோ மன்றம் என்று நிறுவி இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், கடந்த 5 ஆண்டுகளிலே கவிக்கோ மன்றம் இல்லை என்றால் எந்த முச்சந்தியில் நின்று நாம் டீ குடிப்போம், எங்கே நமக்கு ஒதுங்குவதற்கு ஒரு இடம் இருக்கா என்ற கேள்வி என்பது இருக்கிறது. இதை நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நிச்சயமாக அந்த சிராங்கோன் டைம்ஸில் நானும் எழுதுவதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த 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 இடமும் மிக முக்கியமான ஒரு இடம். நான் அதை தான் இப்போ 2 வருஷமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். 10 வருஷத்துக்கு முந்தி முடியாதுன்னு சொன்னோம். ஒரு ஏரியா இருக்குது, அதை நம்ம தோண்டி எழுத வேண்டிய ஒரு ஏரியா, அதை நாம் வந்து அதில் தான் எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் மீண்டும் அந்த சிராங்கோன் டைம்ஸுக்கு வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாத்தா 45 ஆண்டுகள் வாழ்ந்த ஊர் அது, எங்கள் அம்மா பிறந்த ஊர் அது, எங்கள் அம்மா ஒரு
எட்டு பத்து வயசு வரைக்கும் வளர்ந்த ஊர். எங்கள் குடும்பத்தில் ஒரு 15 பேர் அங்கே 30-40 வருஷம் இருந்துட்டு 70களில் தாயகம் திரும்பியவர்கள். அப்படி ஒரு பெரிய எங்களுக்கும் அந்த ஊருக்குமான ஒரு மிகப்பெரிய தொப்புள்கூடி உறவு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் தாத்தாவினுடைய சேகரிப்பில் சிங்கப்பூரை பற்றிய பல்வேறு ஆவணங்கள் ஏராளமாக எங்கள் தாத்தா எங்கள் கையில் 96 வயசில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனால் அப்படி ஒரு பெரிய உறவு என்பது ஷானவாசுக்கும் எனக்குமான உறவு என்பதை நான் அப்படி தான் பார்க்கிறேன். எங்கள் தாத்தா வழியான உறவு, எங்கள் அம்மா பிறந்த தொப்புள்கூடி உறவு என்று நிச்சயம் நாம் இந்த கூட்டம், சிராங்கூன் டைம்ஸ், கவிக்கோமன்றம் எல்லாம் அந்த தொப்புள்கூடி உறவை இன்னும் விரிவான ஒரு பாலமாக, ஒரு தமிழ் பாலமாக அமைப்பதற்கு இந்த மாதிரியான கூட்டங்கள் நிச்சயமாக உதவி வரும். நிச்சயமாக நீங்கள் தமிழகத்தின் எந்தவித அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நான் சிங்கப்பூரிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்களை தொடர்ந்து வாசித்து வருகிறேன். 2வது ஆண்டாக அவர்களே நேரடியாக வந்து அவங்க ஸ்டாலை இங்கே போட்டிருக்காங்க. அது இன்னும் நம்மை அந்த ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இதை வாங்க எங்கள் அரங்கம் இது அப்படின்னு சொல்லி. அப்போ அது நமக்கு ஒரு பெரிய, அது எனக்கு தெரிய வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய டயஸ்பரா தமிழர்களில் சிங்கப்பூர் மட்டும்தான் இங்கே துலக்கமாக ஸ்டால் வச்சுருக்கு. கடந்த ஆண்டு இலங்கை எழுத்தாளர்கள் அப்படி ஒரு முடிவு செஞ்சு ஒரு நல்ல ஸ்டால் அமைச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களால் இந்த ஆண்டு வர முடியவில்லை. ஆனால் சிங்கப்பூர் என்பது இங்கே வந்தால் மட்டும் பத்தாது, அடுத்த கட்டமாக சர்வதேச புத்தக கண்காட்சியிலும் சிங்கப்பூரினுடைய எழுத்துக்கள் இடம்பெற வேண்டும், உலகம் முழுக்க அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம்.